Hi all, this is Ashwini Karnakaran. Welcome back to Little Avas. इन्नैक्कु नम्म पार्क्क पोर वीडियो अंद स्पीच डिले वीडियोड कंटिन्यूएशन ना. नींगे लास्ट वीडियो पार्क्कला अप्पडिना नान अंद लिंक उंगलुक्कु डिस्क्रिप्शन बॉक्सला पोडुरेन. कंडिप्पा अंद वीडियोवुम पारुंगा. नींगे इंद वीडियो पार्क्करदुक्कु मुनाडी अद पार्थींगना उंगलुक्कु नल्ला क्लैरिटी किडैक्कुम. नान लास्ट वीडियोवुल स्पीच डिलेना एन्न, अदु वरदुक्कान कारणंगल एन्नन्नु, कुழந்தைகளுக்கு स्पीच डिले வந்தா எந்த प्रोफेशनल्स எல்லாம் போய் பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு நான் அதல போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நான் சொல்ல போறது அது எந்த வயசுல நம்ம அந்த குழந்தைகளை இந்த மாதிரி ப்ரொபஷனல்ஸ் கிட்ட கூட்டிட்டு போணும்ங்கறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 2ல இருந்து 2.5 வயசு குழந்தைகள்ட்ட நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் ஒரு குழந்தைக்கு பேச்சு மற்றும் மொழி வளர்ச்சியில தாமதம் ஆகுதா அப்படினு. சோ எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ உங்க குழந்தைகிட்ட வளர்ச்சி தாமதம் ஆகுதுன்னு அவ்வளவு சீக்கிரமா நீங்க எப்பவுமே பார்க்குற பீடியாட்ரிஷியனை பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அந்த பீடியாட்ரிஷியன் அவங்க குழந்தையை அப்சர்வ் பண்ணுறது மூலமாகவே குழந்தைகிட்ட இருக்க குறைபாடை கண்டுபிடிக்க முடியும். அவங்களுக்கு தாமதம் இருக்கா, அவங்களுக்கு வேறு ஏதாவது பிஹேவியர் இஷ்யூஸ் இருக்கா, அவங்களுக்கு ஒரு இன்ஃபார்மல் ஹியரிங் டெஸ்ட்டு கூட பீடியாட்ரிஷியனால் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைக்கு ஸ்பீச் டிலே இருக்குது அப்படின்னா ஹியரிங் செக் பண்ணுவாங்க. குழந்தைக்கு காது கேட்குதா, காது கேட்காத குழந்தைங்க கண்டிப்பாக பேச மாட்டாங்க. அதனால் முதல்ல சொல்கிறது என்னென்னா குழந்தைக்கு காது டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் இன்ஃபார்மல் டெஸ்டிங்கும் பண்ணுவாங்க, ஃபார்மல் டெஸ்டிங்கும் உங்களுக்கு பண்ணி குழந்தையோட ஹியரிங் நார்மலாக இருக்கான்றதை கண்டுபிடிப்பாங்க. சில பிஹேவியர் இஷ்யூஸ் இருக்கான்றதையும் ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட்னால கண்டுபிடிக்க முடியும். ஏதாவது சிண்ட்ரோம்ஸ் இல்லை ஏதாவது வீக்னஸ் இருக்கா, குழந்தைக்கு ஓரோ மோட்டார் வீக்னஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத குழந்தைகிட்ட ப்ளே ஆக்டிவிட்டி மூலமாகவும் அசஸ்மெண்ட் டைமில் குழந்தைகிட்ட ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் குழந்தைகிட்ட இந்த வளர்ச்சி தாமதமாகுதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸை போய் வீடியோ முழுக்க முழுக்க பார்த்து மட்டுமே நம்மளால் குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஆஸ் அ பேரண்ட்டாக உங்களுக்கு நீங்கள் குழந்தைய பார்க்குறதுக்கும் ஆஸ் அ தெரபிஸ்ட்டாக நாங்கள் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. குழந்தையால் இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் குழந்தை எல்லாமே பண்ணுறாங்களா, இல்லை எவ்வளோ தாமதம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே எங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட்டை போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க குழந்தைய அசஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பேரண்ட் கவுன்சிலிங் பண்ணுவாங்க. பேரண்ட் கவுன்சிலிங்கில் குழந்தைக்கு என்ன குறைபாடு இருக்குது, நம்ம என்னென்ன மாதிரியான தெரப்பீஸ் எல்லாம் குழந்தைக்கு கொடுக்கணும், குழந்தையோட புரிஞ்சுக்கிற தன்மை எவ்வளோ இருக்குது, குழந்தை எவ்வளோ பேசும் திறன் எவ்வளோ இருக்குது, அவங்க வயசு 2.5 வயசு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கா இல்லை எவ்வளோ டிலே இருக்குன்றதுலாம் உங்களுக்கு ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேரண்ட் கவுன்சிலிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தை 30 to 45 minutes தான் தெரப்பிக்கு வராங்க. அதனால மட்டுமே சேஞ்சஸ் நம்மளால் 100% காமிக்க முடியாது. ஸோ பேரண்ட் கவுன்சிலிங் குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்க வீட்டில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் அவங்க தெரிஞ்சுட்டு பண்ணும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும். ஏன் நம்ம ஏர்லியாக எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லதுன்னு ஏன் சொல்கிறேன்னா குழந்தைங்களுக்கு 2லேருந்து 5 வயசுக்குள்ளே மூளை வளர்ச்சிங்கிறது ரொம்ப ரேப்பிடாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம இந்த மாதிரியான ரெமெடி என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ, குழந்தைக்கு எந்தெந்த தெரப்பி ஸ்டார்ட் பண்ணணுமோ எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இம்ப்ரூவ்மெண்ட்ஸுன்றது ரொம்ப ரொம்ப நல்லா வரும் குழந்தைங்களுக்கு அந்த குறைபாடுகளுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம தாமதம் ஆக்க 5 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணலாம், 6 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணலாம் போது நம்ம தெரப்பி அந்த 5-6 வயசில் ஸ்டார்ட் பண்ணும்போது தெரப்பீஸில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குமே தவிர ரொம்ப உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காமிக்க முடியாது. ஏன்னா 5 வயசு வரைக்கும் அந்த குழந்தையோட மூளை இப்படியே இருந்து பழகிடுச்சு. அதை திடீர்னு நம்ம 1 மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ 6 மாத தெரப்பியில் நம்மளால் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட ஏதாவது வளர்ச்சி தாமதம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஒரு டாக்டர்ஸையோ பீடியாட்ரிஷியன் தெரப்பிஸ்ட் அந்த மாதிரி ஆளுங்களை அணுகி அவங்களோட கன்சல்ட் பண்ணி அவங்கக்கிட்ட சஜஷன் வாங்கிக்கிட்டு தெரப்பி அந்த குழந்தைக்கு வேணும் அப்படின்னா தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள். குழந்தைக்கு எவ்வளோ தாமதம் இருக்குது, அதாவது என் குழந்தை 3 வயசுன்னா எவ்வளோ தாமதம் இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தெரப்பி ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த pandemic situationல இப்போ கோவிட்னால நமக்கு வெளியே எங்கயுமே போக முடியாது தெரபிக்கு போயிட்டு இருந்தவங்களுக்கு கூட தெரபி அட்டெண்ட் பண்ண முடியாத சூழல் தான் இருக்கு இப்போ உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க எங்களோட ஆன்லைன் சர்வீஸ் எடுத்துட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் குழந்தைக்கு என்ன மாதிரியான தாமதம் இருக்குங்கறதை நீங்க சொல்லி அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணலாம் இல்ல குழந்தைக்கு என்ன குறைபாடு இருக்குன்றதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் So, if you have doubts, comment section. Thank you all.